அற்புதமான கூட்டம் கூட்டம் என்ன உங்களுக்கு என்ன மேடை நடிச்சுல பார்வாடியில சோறு வாங்குற நடிச்சு மாப்பிள்ள உனக்கு கொய்யாப்பழம் கையில வச்சிருக்கேன் பாரு தெரியுது இருக்கா செருப்புட்டு அடிச்சா கூட ஊருக்காச்சா திங்காம நான் போக மாட்டேன் இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் எவ்வளவு அற்புதமான கூட்டம் இதுக்கு எங்க டிரைவர் 100 முடிச்சு வந்தார் 100,000 பேர் மத்தியில பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு உங்களை எல்லாம் பார்க்கும் போது மை காட் அதுக்கு தேன் சொன்னேன் காதல தோடு ஊத்தினவெல்லாம் ஆல் ரவுண்டுக்கு வந்தா விளங்குமா எடுத்து பேசாரே நான் குடிச்சு எச்சிப்பல குடிச்சு வளர்ந்துருந்தாங்கடா அற்புதமான கூட்டம் அன்பான மக்கள் மழை வேண்டிக்கிட்டு இருக்கு எதுக்கு எந்த ஒரு திருவிழா வச்சாலும் உண்மையான துடியான தெய்வம்னா அந்த ஊர்ல மழை வேயும் நம்ம ஊர்ல பெய்யுனா சந்தோஷப்படுங்க எத்தனை வெயிலை தாங்க நான் மனுஷன் மழையை தாங்க மாட்டேன் காரணம் கெமிக்கல் இது என்ன அது பல்லாங்குழி மாதிரி விளையாண்டுகிட்டே இருக்கு என்ன சொல்லிதான் இங்க வச்சுக்கிற கூடாது ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன் ஆமா விழுந்து கடிச்சிருவாரு மாப்பிள நீ மூடப்பா உனக்கு அக்கால கொடுத்து நான் தெருவில் இருக்கிறேன் யார பிடிப்போ ஊரா லூசா நீங்க சொன்னீங்கன்னா பிடிப்போ ஐயா வந்தாரா 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 ரொம்ப கஷ்டம் மாப்பிள்ளை கள்ளிசேரியை சேர்ந்த விட மாட்டேன் அவர்களுக்கு விழாக்கம் கேசரவும் கிராமத்தின் சிறுவாகவும் பொன்னாடை சுருக பச்சை பொன்னாடை போர்த்தப்படுகிறது கூறிய காவல்துறை அதிகாரியா என்ன அது ஒண்ணுமே கேட்கல காவல்துறை அதிகாரியா ஐயா மேடைக்கு வரீங்களா ஐயா வந்தாங்களா ஹலோ அல்ல அண்ணே இதுல ஒரு காய்க்கல வச்சு விடு பொறுமையான பொன்னாரே ஊத்திக்கிட்டி காசு கொடுக்க மாட்டாங்க பொன்னாரை ஓத்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தாரர்களுக்கும் சுட்டு வளர்ந்து வருகிற அன்புரோ செய்ய பொழுவங்களுக்கும் நாங்கள் எங்கு சென்றாலும் ஏன்னா மிக பிரம்மாண்டமான இந்த பகுதியிலே தெய்வீக திருமகன் உருவச்சிலையை கண்டுகளை தந்த புனிதமான பூமி ஆசியா கண்டத்திலே பெரிய சிலை அமைந்த எங்களது காடமங்கலம் தேவர் இளைஞர் நற்பணி மன்றத்தாரர்களுக்கும் வணக்கம் அவ்வளோ தூரம் வந்தீங்கன்னா நீங்களாம் லோசக்காரர் தானே எப்படி 100 கொடுக்காம போயிருவிய இப்படியே சொல்லி உங்களோட காசு வாங்கிடுறேன் கொடுக்காதீங்க இந்த மாதிரி துண்டுலாம் தயவு செய்து சொல்றேன் ஊர்ல போடாதீங்களே உங்க காசை வாங்கி வாங்கி 3 வீடு கட்டிருக்கேன் ஆமா ஏன்னா அதான பெருமை தம்பி இந்த கத்திரி வேலையா வச்சு தூக்கி போட்டு பொழந்து வைப்பான் ஏ உள்ள எரிச்சல் உங்க பகுமான மயிர் வர டே அவனை லேசா நினைச்சிடாத அதுக்கு பட்டை கலெக்டர் தயவு செய்து சொல்றேன் துண்டு போடுறவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போடுங்க
இதெல்லாம் கம்மா தெரியல, கட்டி குளிச்சா தெரியும்னே. ஒரு விஷயம் சொல்லவா, துண்டே இல்லாம முண்டமா குளிச்சாலும் பாத்ரூம் குளிச்சா தாப்பா போட்டு குளிச்சா அது சரி, அதை நாங்க சொல்லணும், நீங்க எதுக்கு சொல்றீங்க? பூதி வாடாம ஆக்கிறப்ப பேர் அன்பு கொண்ட பொரிகள்லே, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, பெரியோர்களே, பெரியோர்களே, பொரியல்லையா, பெரு மதிப்பு கூறிய அன்பு தாய்மார்களே, பொம்பளையால இருக்கீங்களாத்தா? ஏன்னா அப்படி இருக்கிறது நல்லது, உங்க சௌரியத்துக்கு 50-30 பொம்பளைய கடத்திட்டு போலாம், கிளம்பி போயிருங்க. உங்களை நம்பி நாடகம் ஆரம்பிச்சாலும் அப்படி இருக்கும். ஆமாத்தா, ஊட ஊட அவனை கண்ணு தெரியாது. இங்க வர இன்னைக்கு நாடகத்துக்கு வந்தா குற்றாலம் டூருக்கு வந்தீங்களா? இங்கிட்டு வாங்கத்தா, பூரா சொந்தக்காரே வந்திருக்க, நாங்க என்ன சவராஜா காரங்களா? வாங்க எதுல விட்டேன் தாய்மார்களே, வருங்கால அன்பு வாலியர்களே, எதிர்கால மண்டக்கரையாங்களே, இந்த நாடகத்துக்கு இப்படித்தான் கேட்டேன். ஒண்ணு முத்து பெருநாளி, அற்புதமான மைசன், தவற நான் சொல்லல, ஏன் சொல்றேன், ஒரு சில மைசெட்டுக்காரங்க ரெண்டு குழந்தையும் கட்டி வச்சிருப்பேன், அவன் பேசுறே புரியாதுனே, எப்படி பேசுவாங்க, எட்டு நாள் கஞ்சி குடிக்காத மாதிரி பேசுவாங்க. அதுல காது ஊத்து வீட்டுல சில மைசெட்டுக்காரங்க கூப்பிடுவாங்க, இப்படி சின்ன பையன்லாம் அங்கே போக மாட்டாங்க, ஒரு மாரிய பையன் சோத்தை போட்டு அரைஞ்சாலும் அறிவாங்க. அற்புதமான ஒரு மைசெட் எங்களது பெருநாளி, முத்து எங்கள் சொத்து. உன் மைசெட் எங்க போனாலும் பேர் வாங்கிற, அமெரிக்கா கொண்டு போனா கூட பேர் வாங்கும். ஒரு டீஷர்ட் மற்றும் நான் என்னதான் நோத்தாங்க மாதிரி பேசினாலும், திவில் சாரியத்தில் பாடினாலும், குடும்ப கஷ்டத்துக்காக இப்படி நாசமுத்த வயத்துல வந்து மாட்டிக்கிட்டேமே, பிள்ளைய படிக்க வைக்கணுமே அப்படின்ற பொறுமையாக, வலது உடமாக உட்கார்ந்து குத்துக்கல்லாக விடிய வரை யூனியன் போகாம ஏண்டா இசைக்கக்கூடிய இசைக்கலைஞர்களே, அப்ப எங்களை பாக்கையில உனக்கு எப்படி தெரியுது மாமா? இதெல்லாம் பொறுத்துதான் பாக்கணும். அப்ப மாமாடி உங்களை பேச போற கிடையாது, இதெல்லாம் பேசுறது கேட்கணுமே, பெரிய மனுஷன் உட்கார்ந்துருக்கேன். மற்றும் மாமா எப்படி சிரிக்க வைக்கிறாரு, மாமாக்கு ஒரு ஓ போடுங்க. சரி இன்னொன்னு சொல்றேன், மாமாவுக்கு ஊ போடுங்க. நீ பெரிய கிருத்தூர் பிடிச்ச வேலை இருப்பாங்க, நல்ல ஊரு, இந்த ஊரு ஊரை கருத்துருவாங்க வருங்காலத்தில். தம்பி நீ மூடுப்பா. ஏய் மாமா அப்பக்கப்ப வரும்போல ஊ போட்டுறணும். மாமா மாமான் ஏரியா மாமாவா, விடுங்க, நீங்க அந்த வேலை பாக்குறீங்கன்னு நீங்களும் சொல்லலாமா, நாங்க தான் சொல்லலாம். நீ காசு கொடுத்தாலும் பெரிய மோடி பேரே, போன வாரம் தொகையை கூட வாங்கிட்டீங்கல்ல. கிராமத்துக்கும் தெரிந்த எங்களது முகத்தை எல்லாம் உலகம் பூரா தெரிய வைத்த இரண்டு அன்பான இதயங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஒன்று யானமல்ல ஒத்தக்கடை மோனி ஸ்டுடியோ உரிமையால அன்பு மாமா கண்ணன் அவர்களும், ராமநாத மாவட்டத்தைச் சேர்ந்த மாயாகுள கிராமத்தைச் சேர்ந்த அருமை அண்ணன் பரிமரியாதைக்குரிய எங்களது மாயாகுள மாதவன் அவர்களுக்கும் பொறுப்பாக தொட்டு வணக்கங்கள், உங்களுக்கு வாழ்த்துகள். கஞ்சி குடிச்சிட்டீங்களா? ஊருக்கு வரும்போது அடுத்த வட்டம் புரோட்டா கட்டி வந்துடணும், ஏன்னா எனக்கு பசிக்குதுல. மற்றும் மிகப்பெரிய மில் தொழிலதிபர் இங்கே இந்த ஊரை காண்பதற்கும் இந்த நிகழ்ச்சியை காண்பதற்கும் வருகிறது உள்ள அருமை அண்ணன் மதுரை இங்கே அமர்ந்திருக்கின்ற ஆனந்த் அவர்களுக்கும் எங்களது வணக்கங்கள், நல்ல ஆசிகள். இவர் 100 ரூபா கொடுக்காம போயிடுவாரு. இப்படி ஆரம்பிச்சியாடா நீ? ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம வந்து நாடகம் நடிக்கலாம், இந்த நாடகத்தில் 100-200 கொடுக்குற வச்சுட்டே நம்ம வீடு கட்ட முடியும். அப்புறம் காலையில போய் என்ன நிமிந்தால் விளையா பார்க்க போனேன், உழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கியப்பா. இன்னைக்கு இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு காரணம் யாரு? இங்க அம்மூர் பேல தானா ஒட்டு மருந்து ஊத்துற மாதிரியே வரீங்களா? இதுல விட்டேன் நீங்க பேச. மகாத்மா காந்தியை அவர்கள் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தா சுதந்திரமாக இருக்க வேண்டும் இந்திய பூமியன். அதற்கடுத்தபடியாக அன்றாட கூலி வேலை பார்த்து நம்மளால முடிஞ்ச வேலையை செய்துவிட்டு குடும்பம் குட்டியோட நிம்மதி அஞ்சாறு கஞ்சியை குடிச்சிட்டு செஞ்சார்னு வேலை கிளம்புறோம்னா காரணம் இரண்டு அன்பான இதயம். ஒன்று இந்தியாவுடைய எல்லையை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற இராணுவ அதிகாரிகள், மற்றொன்று தமிழகத்தினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கின்ற மாபெரும் காவல்துறை அதிகாரி அவர்கள். இந்த இரண்டு அன்பான இதயங்களை மதிக்கத்தக்க ஒரு அன்பு உள்ளங்கள். ஆனா இப்ப நம்ம காவல்துறை அதிகாரியை ஒரு சிலால பார்த்தா நம்மளால பயப்படுறேன்,
கந்து வட்டி வாங்க வர்ற மாதிரி. ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அர்த்தங்களும் நமக்கு வந்து பயன்படக்கூடிய ஒன்று. ஹெல்மெட் போட்டு ஓட்டினா 100 ரூபா அவதாரத்தை பார்க்காதீங்க அன்பு தமிழர்களே. 100 வருஷம் வாழக்கூடிய அந்த உயிருடைய மதிப்பு பாருங்க. இதெல்லாம் எண்ணி பாருங்க, என்ன சொன்னாலும் என்னை லூசுன்னு சொல்றேன். தம்பி எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு பாட்டில் சாராயம், ஒரு செட்டி சோறு அங்க கொடுக்கறாங்க போறியா? அப்ப அந்த காலத்துல கிழக்கேரியால இருந்துச்சு. அன்னைக்கு மனிதர்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருந்து சம்சாரி செம்பரியாட்டை மொத்தம் அடங்கின கிடைச்சி விடுங்க. இந்த குட்டியை போறாம பொட்ட நாட்டில் பறிக்க விடுங்க. தம்பி சத்தம் போடுறதா வச்சுக்க கூடாது, நான் சவராஸ்டா இல்லாட்டாலும் நீ கிழிச்சிருவேன். நான் வந்தடமும் சரியில்லை, வாச்சடமும் சரியில்லை. ஹலோ, அந்த அந்த மைக்கில் மட்டும் கொஞ்சம் அதே தொழிலாளி. ஒரு பாட்டில் சாராயம், ஒரு செட்டி சோறு குடிச்சு அன்னைக்கு விவசாயி தெம்பாருங்க. இன்னைக்கு ஒரு ஹோட்டல் அடிச்சு விட்டு கமதி பசாண்ட 400 தடவை சுத்துறேன். போத கிடையாத முண்டைக்கு வீட்டுக்கு போக வழி தெரியாம தர்றாங்க. ஆனால் அந்த காலத்துல 25 உள்ள 30 உள்ள இதே வேலையா தெரிஞ்சிருக்காங்க. நம்ம சொல்றோம் 300 வையாதீங்க. எதற்காக அந்த அந்த காலத்துல 25 30 உள்ள பத்தாங்க? கிண்ண சாதனைக்கா? கிடையாது. இன்றைக்கு கணவன் மனைவிக்கு பொழுது போடுறதுக்கு 100 நாள் வேலை இருக்கு. தனித்தனியா ஆளுக்கு ஒரு மம்பட்டி எடுத்து கொண்டு பிள்ளை சேவிங் பண்ணிடுவாங்க. அதனால பொழுதுபோக்கு இருக்கு, வீட்டில் வந்து ஆழ்ந்து படுத்துவா வேலை. அப்படி அன்னைக்கு வந்து பிள்ளை வைக்கிறது 100 நாள் வேலையா நடத்திருக்காங்க. இன்னைக்கு 100 நாள் வேலை பார்த்து அட்டையை பதிஞ்சா பேங்களை காசி வருது. அன்னைக்கு வேலை மறக்கட்டு பொண்டாடிட்ட பதிஞ்சிருக்கேன், பிள்ளையா வெளியே வந்திருக்கு. என்ன சொன்னாலும் ஊர் நம்புது. 5 வருஷத்துக்கு என்னை அசைக்க முடியாது. ஆமா, சீனு கட்டியாவது நான் புழைச்சக்கூடிய ஆதிச்சேரி சத்தப்பா. இன்னைக்கு தமிழகம் கெட்டு விட்டது. என்ன கெட்டு விட்டது? முக்குக்கு முக்கு டாஸ்மார கடை திறந்துட்டாங்க. ஒரு சின்ன விஷயம், அந்த பாட்டில் உள்ள சரக்கை குடிச்சு கீழே தூக்கி போட்ட எம்டி பாட்டில் தூக்கி போட்டவன் ஆஸ்பத்திரியில் சேர்ந்துட்டேன். அந்த எம்டி பாட்டில் பிறக்கனவே அந்த ஆஸ்பத்திரிக்கு ஓனர் ஆயிட்டேன். எப்படி ஒரு கதை சொல்றேன் பார்த்தியா? அதனால கேட்குறவங்க தலையெழுத்து எதில் விட்டேன்? இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு அமெரிக்காக்காரன் எந்த நாட்டையும் வாழ ஒத்தைக்கு ஒத்த அடிச்சு பார்ப்போம். இந்தியாவை மட்டும் ஏன் சொல்லவில்லை? காரணம், இந்த தமிழகத்தில் ஒரு புனிதமான ஒரு மனிதர் பிறந்து விட்டார். ராமநாதபுரம் மாவட்ட ராமேஸ்வரத்தில் பிறந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அணுசக்திகளும் ஆயுதங்களும் அதிகமாக கண்டுபிடித்து விட்டார். அதனால் அந்நிய நாட்டுக்காரன் இந்தியாவிடம் போர் தொடுக்க பயப்படுகிறார். அமெரிக்காக்காரன் ஒரு நாளைக்கு விதமான விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கிறேன், ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறேன். ஜப்பான் நாட்டுக்காரன் ஆள் பார்த்தா நம்ம போடுற சட்டி சைஸில் தான் இருக்கேன் உயரம். அவன் ஒரு நாளைக்கு அவன் சைஸுக்கு தகுந்த மாதிரி மோட்டரை கண்டுபிடிக்கிறான். தமிழகம் இன்னும் முன்னேறாத காரணம் ஒரு சில அன்பான நபர்கள். இன்னைக்கு எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன், பஸ்ஸில் இடம் பிடிக்க சீட்டில் செருப்பு தூக்கி போகிறேன். என்னைக்கு கண்டெய்ட் தலையில் கள்ளத்துக்கு போட்டு கொல்ல போகிறாங்க. அதே மாதிரி ஒரு 2 அர்த்தம் இருக்கு. நல்லா தூங்கிட்டு ஊருக்கு போகணும்னா கவர்மெண்ட் வண்டியில் ஏறு. தூங்கவே வேணாம் அப்படின்னு நினைச்சா பிரைவேட் வண்டியில ஏறு. ஏன்னா டவுன் பஸ் தான் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாகும். கீரை போட்டு ஒரு ஷாப்பில் நிப்பாட்டி எடுக்கும் போது பார்க்க நித்தத்தண்டி கீரை வச்சிருப்பேன் நல்லா மாதிரி புகம் பிடித்தாலும் 1 கிலோமீட்டருக்கு அடிப்பேன் பாரு. கீரை போட்டு கிச்சக் அதுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை வச்சு தூக்கிட்டு வந்துடுறான் அவ்வளோ மூவ்மெண்ட் ஆகும். ஆனால் பிரைவேட் வண்டி அப்படி கிடையாது. ஒரு ஆள் காலை எடுத்து வைக்கிறவங்களும் விசில் அடிச்சிருவேன், போட்டு முடிவேன். ஆளை பார்த்தா வீலுக்குள்ள வந்து கிடப்பேன். அண்ணே ஆளு மேல வீல ஏறிச்சுன்னு விருந்த ஓனர் பாத்துக்கினேன். ஆஸ்பத்திரியில வாப்பான் அப்படி ஒரு மலர் வலையை வாங்கி வச்சுட்டு அடுத்து அவர் 2 நாளைக்கு வேலைக்கு வர மாட்டார், அடுத்து வந்துடுவார். அதே மாதிரி கவர்மெண்ட் வண்டியில கண்டக்டர் டிக்கெட் எடுத்தாலும் எடுக்காட்டாலும் சரி நோட் பண்ண மாட்டார். சீட்டு வாங்கிட்டு அப்படி கேட்க மாட்டார். சார் நீங்க வண்டியில் அப்படி கேட்க மாட்டார். டிக்கெட் எடுத்தா டிக்கெட் இருக்கா டிக்கெட் இருக்கான்னு வந்துட்டு போயிடுவார் ஒரு தடவை. ஆனா பிரைவேட் அப்படி கிடையாது. ஒரு டிக்கெட்டு குறைஞ்சுன்னா 37 தடவை என்ன வாங்கி. அண்ணே 57 இருக்குனே நான் 56 தானே வருது. முதல்ல 1, 2, 3 வருவேன். அடுத்து மண்டையை மண்டையை சொரிஞ்சு பேனப்புறம் எடுத்துட்டுவாங்க. இவர் யாருடா? ஓ, இவர் தான் ஆனந்தா. ஆனால் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு மதத்திற்கும் ஒரு தலைவர் உண்டு. முக்குளத்திற்குள் மட்டுமா தேவரையா உதவி செஞ்சார்? இல்லை.
ஏழை எளிய மனிதர்களுக்கு மாற்றுச்சாதிக்காரர்களுக்குத்தான் அந்த புனிதமான மனிதர் 32 கிராமத்தையும் எழுதி கொடுத்தார். இந்த ராமநாம மாவட்டத்தில் பிறந்த உன்னதமான புனிதமான அன்பு தெய்வமா, இன்று முக்கோத்தூர் மட்டும் கிடையாது, எத்தனை மாற்றுச்சாதி வீட்டுகளில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். தெய்வீக திருமகனுடைய உருவ படமும் சிலையும் எத்தனையோ வீட்டு கோவில் அறைகள் இருக்கிறது. காரணம், அவர் சாதி தலைவர் அல்ல, என்னையை பொறுத்தளவு தெய்வீக திருமகன் நமக்கு கிடைச்ச ஒரு கடவுள். அந்த கடவுளை வழங்குவதற்கு நமக்கு எதற்கு போலீஸ் பாதுகாப்பு, இராணுவ பாதுகாப்பு? இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது நம்மளுக்கு 5 வண்டி பின்னாடி வருது போலீஸ் வண்டி கிடையாது. அதனால நம்மெல்லாம் அமைதியாக அந்த தெய்வத்தை கும்பிடும் போது வருகின்ற காலங்கள் எல்லாம் அந்த தெய்வீக திருமணம் ஆலயத்தை செல்கிற பொழுது எல்லாரும் சென்று ஒற்றுமையாக அந்த தெய்வத்தை வணங்குவோம் என்று கூறிக்கொண்டு, வாழ்க முக்குளத்துற புகழ், வளர்க தேவரையா நாமம் என்று கூறிக்கொண்டு தெய்வீக திருமணுடைய பாடலை பாடுகிறேன். கேளுங்க என் முக்குளத்து சொந்தங்களை. அல்லோ 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 மயில கால ரெண்டுமே ஒட்டிக்க மற்ற காலையும் Thank you.
பரிபாடலை பாராட்டி மணிமன்னன் அவர்கள் 50 ரூபாய் மாப்பிள்ளை ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அன்பு பேசியுள்ளார்கள். பாசத்துக்குரிய அன்பு உள்ளங்கள், ஆர் முருகவேல் திமுக அவைத்தலைவர், ஆர் முத்து பகுதி செயலாளர், திமுக அன்பு உள்ளங்கள் இணைந்து 100 ரூபாய் அம்பலி விருது பெறப்படுத்திருக்கிறார்கள். மற்றும் அண்ணே எல்லாருக்கும் இங்கே பக்கமலாக அமைந்திருக்கும் என்னையும் பாராட்டி நமது பிரபல மில் அதிபர் மதிலிருந்து வருகின்றுள்ள ஆனந்த் அவர் சார்பாக தலைக்கு 100 ரூபாய் அப்படித்தான் பேசுகிறேன். அதுல ரெண்டு பேரும் வேலை பாஞ்சிட்டு கிடப்பே 100 ரூபாய் ஐயாவுக்கு அவர் தான் நம்ம வளர்த்து விட்ட சொத்து, அவருக்கு எதுக்குப்பா காசு? வாத்தியார் இல்லாட்ட வர முடியுமா? என்ன வாத்தியாரு? ஆண் சொன்னாலும் தரமாட்டேன். ஆண்குறேன் என்னட வந்ததுல இருந்து அடிக்கிறேன். இப்ப நான் சொல்றது நீ வாசி, வடமாடு மஞ்சு ரோட்டுக்கு பேசுவாங்கல்ல அந்த மாதிரி வாசிடா. வருகின்ற மாட்டு சிவகங்கை மாவட்டம் அல்லன் சிவகங்கை மாவட்டம் என்னடா அடிக்கிற சாவத்தவள? என்ன வடமாடு மஞ்சு ரோட்டுக்கு அத்துட்டு போற மாதிரி என்ன அடிக்கிற? விளம்பரப்படுத்திக்கிறேன். சிவகங்கை மாவட்டம் மேலூர் வட்டம் சாணிபட்டி பழசாமி அவருடைய காளையா இல்லை காடமங்கலம் தேவர வாயசு நடக்கக்கூடிய காளைகர்களா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி பசுமாட்டை அவுத்து விட்டாங்க.